அண்ணலின் வழியில் அம்பேத்கரியத்தை பின்பற்றும் அனைவருக்கும் ஜெய் பீம். அனைவருக்கும் வணக்கம். ரவிதாஸ் ஆகிய நான் வேதங்கள் அனைத்தும் பயனற்றவை என்று பிரகடனப்படுத்துகிறேன் என்று வடக்குல ஒரு குரல் பார்ப்பானியத்தை கதிகலங்க செஞ்சது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் குரு ரவிதாஸ். பார்ப்பானியம் ஆதிக்கம் செலுத்தின காலகட்டம் அது. பார்ப்பானியத்தால பெரும்பான்மை மக்களான தீண்டப்படாதவர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல செருப்பு தைக்கும் தொழிலாளி குடும்பத்துல 1433 பிறந்தவர் தான் குரு ரவிதாஸ். பார்ப்பன வேதம் உபநிடனங்கள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு சாரருக்கு மட்டுமே பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இதனால சூத்திரர்களுக்கும் தீண்டப்படாதவர்களுக்கும் எந்த பலனும் கிடைக்கிறது இல்லைன்னு தன்னுடைய பாடல்கள் மூலமா நேரடியா எதிர்த்து தாக்குதல் நடத்தினார். பார்ப்பன மத சமத்துவமின்மையை எதிர்த்து மட்டுமே இல்லாமல் அண்ணல் அம்பேத்கருக்கு முன்பே சமூக மாற்றத்திற்கு குரு உருவாக்க பெரிதும் முயற்சி செஞ்சார். பார்ப்பனர்கள் ஆதிக்கத்துல இருந்த சமஸ்கிருதத்துக்கு எதிரா குருமுகி அப்படிங்கிற ஒரு மொழியையே உருவாக்கினார். பார்ப்பனர் அல்லாதார் அனைவருக்குமே விடுதலை பெறும் கருவியா குருமுகி மொழியையும் அறிவிச்சார். சீக்கிய மதத்தோட போதனைகள் அத்தனையும் குருமுகி மொழியிலேயே இருந்தது என்ற ஒரு தகவல் போதும் குருதாஸ் அவர்களோட தாக்கம் இந்திய மண்ணில் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அறியாமையும் கல்வி அறிவில்லாம இருக்கிறதும் பெரிய சேதத்தை உருவாக்கி இருக்கு. அது நம்மோட பகுத்தறிவை இல்லாமல் செஞ்சிருக்கு. கல்வி இல்லாம இங்கு விடுதலை சாத்தியம் இல்லைன்னு அண்ணல் அம்பேத்கருக்கு முன்பே குரு ரவிதாஸ் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்றால் அதன் வரலாற்றை அழித்தால் போதுமானது, அந்த சமூகம் தானாகவே அழிந்துவிடும் என்றார் அம்பேத்கர். தலித் பெரும்பான்மை மக்களோட வரலாற்றை அழிக்கிறது மூலம் அவர்களை உளவியல் ரீதியா இயலாதவர்களாகவே இருக்க வைக்க இந்து பார்ப்பன அடிப்படைவாதிகளுக்கு எப்பவுமே தனி அக்கறை தான். வரலாற்று ஆய்வாளர்கள்னு சொல்லிக்கிற பார்ப்பன அடிவருடிகள் வழக்கம் போல உண்மையை தெரிச்சு பல நூற்றாண்டுகளாக தலித் பெரும்பான்மை மக்களை தவறாக வழி நடத்தி வந்திருக்காங்க. புத்தர விஷ்ணுவோட 10வது அவதாரமா திரிச்சது போல குரு ரவிதாசையும் பார்ப்பன இந்து மதத்தோட 33 கோடி போலி கடவுள்கள்ல ஒருத்தரா திரிக்க பார்ப்பனிய சக்திகள் முயற்சி செஞ்சாங்க. சுவாமி ராமானந்தன் என்பவர் தான் ரவிதாசின் குருன்னு காட்ட பல பார்ப்பன அறிஞர்கள் முயற்சி செஞ்சாங்க. பார்ப்பன வேதத்தையே தேவையில்லாத குப்பைன்னு ஒதுக்கி தள்ளியவரை எப்படி பார்ப்பனியத்தை ஏற்ற ஒருத்தர் சீடரா ஏற்று இருப்பாரு? குரு ரவிதாஸ் அவர்களின் நேரடி தாக்குதலை பொறுத்து கொள்ள முடியாத பார்ப்பனியம் அவரை முப்பிறவியில ஒரு பார்ப்பனமா காத்துறதுக்கு சாம்புகன் கதை போல பல கதைகளை அடிச்சு விட்டாங்க. குரு ரவிதாஸ் முப்பிறவியில ஒரு பார்ப்பனரா இருந்தாருன்னும் அவர் இறைச்சி உண்டதால கீழ் ஜாதியில் பிறந்ததாகவும் கட்டுக்கதைகளை அடிச்சு விட்டுட்டு திரியறாங்க. ஆனால் பார்ப்பனர்கள் மாடு குதிரைன்னு வகை வகையா அடிச்சு தின்ன மேட்டர் எல்லாம் நமக்கு தெரியும்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல போல. குரு ரவிதாஸ் பற்றி பார்ப்பனியம் அவதூறுகளை பரப்பிக்கிட்டு தெரிஞ்சிருந்தாலும் குரு ரவிதாஸ் முன்னெடுத்த பகுத்தறிவுக்கு முன்னாடி பார்ப்பனியம் எப்பவும் தோற்றுகிட்டு தான் இருக்கு. அண்ணல் அம்பேத்கர் தான் இயற்றிய தீண்டத்தகாதவர்கள் யார் என்ற நூலை குரு ரவிதாஸ் அவர்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காருனா குரு ரவிதாஸ் அவர்களுக்கு அண்ணல் எந்த அளவுக்கு ஒரு உயரிய இடம் கொடுத்திருக்கணும். தன் வாழ்க்கை முழுவதும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை வலியுறுத்திய குரு ரவிதாஸ் அவர்களை போற்றுவோம். ஜெய் பீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். தலித்யம் நம்மை போலவே பலருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து தலித்ய வரலாற்றை தெரிஞ்சுக்க விரும்புறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.